புது மெஷின் வந்துட்டு ரிவ்யூ பார்த்தோம். இன்றைக்கி உங்களுடைய பழைய இந்த ஜூம் மெஷினை, பெயிண்டிங் மெஷின், இதனுடைய ஹெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இதில் மோஸ்ட்லி இதில் என்ன ஃபால்ட் வரும்னு சொன்னால், இது உள்ள வார நொசில்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் வரும். அது பிளாஸ்டிக்கில் வாரதுனால உங்களுக்கு இதனுடைய ஸ்ப்ரே வந்து குறிப்பிட்ட காலத்தில் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஸ்ப்ரெட்டாக ஆரம்பிக்கும், அப்படியே கொஞ்சம் புளி புளியாக தெரிக்க ஆரம்பிக்கும், சில சமயம் அந்த பெண்ட் ஆகும். ஏன்னா அது டின்னர் வரும்போது இது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால், இதே கம்பசரை நான் உங்களுக்கு இதை எப்படி அப்கிரேட் பண்ணுறது, அதுவும் சீப்பான முறையில், ரொம்ப இலகுவான, ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் இன்றைக்கி சிம்பிளாக காட்டுறேன். ஓகே, இதுதான் உங்களுடைய இதோடைய பழைய இது. இது உங்களுக்கு இதை தூரமாக்கிடும், இது இப்போ நமக்கு தேவையில்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால், இந்த ஹெட்டு, அதாவது இந்த கம்பசர்ட் கன்னை எதுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதனுடைய மவுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கு இந்த மவுத்து செட் ஆகாது. அப்படி செட் பண்ணணும்னு சொன்னால், இந்த ஹோஸ் பார்த்திங்கன்னு சொன்னால், இதனுடைய பழைய ஹோஸ் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இருக்கும். இதனுடைய மவுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுக்கும் இதுக்கும் எப்படி செட் ஆகிறது இது தெரியாமல் ரொம்ப பேர் வந்து, இது இப்போ புது கன்னு தான் வாங்கணும், இந்த கம்பசர் வந்து இது இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இதையும் நாங்கள் உங்களுக்கு சீப்பான முறையில் எப்படி நாங்கள் இதை பண்ணுறதுன்னு சொல்லி தான் இப்போ எனக்கு காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், பெருசாக எதுவுமே இதுக்கு நீங்கள் செலவு பண்ண தேவையில்ல. இதை தூர போட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய ஆட்டோமேட்டிக் மெஷின் இருக்குல்ல, வாஷிங் மெஷின், ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷினில் வரக்கூடிய அந்த பைப்புக்கு செட் ஆகக்கூடிய மவுத்து தான் இது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பைப்பு வந்து ரெண்டு மீட்டர் வரும். இது வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெறும் 250 ரூபா மட்டும்தான் இதனுடைய செலவு. இதை வாங்கிட்டு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கணும், அதாவது இந்த மாதிரி சென்ட்ரால் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு, அதில் வந்து இந்த மாதிரி ரெண்டு பைப்பை கொடுத்து, இந்த மாதிரி பைப்பை கொடுத்து அதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மீட்டரும் உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அதுமாதிரி எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் எங்கே அடுத்த கட் பண்ண அடுத்த பீஸை வந்து இந்த பக்கத்தில் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணலாம், அப்படி இல்லையா, இந்த மவுத்து வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக கொஞ்சம் வாய் இதனுடைய மவுத்து வந்து சின்னதாக வேணும்னு சொன்னால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு இதே சைஸில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஒயர் கிடச்சிச்சுன்றாலும் பிரச்சனை இருக்கும். இப்போ இதே சைஸில் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டுன்னு சொன்னால், அதே நீங்கள் கண்டினியூவாக வந்து இதை ஜாயின் பண்ண தேவையில்லை. ஒரு சைடை மட்டும் கட் பண்ணிக்கிட்டு இந்த பக்கத்தை மட்டும், இந்த ஹெட்டு வந்து உங்களுக்கு அவசியம். இந்த லாக் வந்து இதில் வந்து பஞ்சுவலாகவே உங்களுக்கு சீல்டாகவே வருது, அதனால தான் வந்து இதை நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் எனக்கே நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்தாக தேவையோ இந்த எண்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். புரியுதா? கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்னொரு ஜாயிண்ட் ஒன்று எங்களுக்கு வரும், அது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிப்பில் ஒன்று இந்த சைடு இந்த பக்கத்தில் வரும். அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு இன்றைக்கி அப்போ அந்த ஃப்ரீ ஆகினோடனே அதுக்கு ஒரு இந்த மாதிரி ரிங் ஒன்று வாங்கி, ரிங்கை வாங்கிக்கிட்டு இதுக்கு நீங்கள் வந்து பைப்பிட ஹோஸ் டேப் இருக்குது, ஒயிட் கலர் டேப் இருக்குது, அதை இதில் கொஞ்சம் லைட்டாக மொத்தமாக சுற்றிக்கிட்டு இதை இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு, ஏன்னா இது கொஞ்சம் லூஸாக இருக்கும், ஏர் ப்ரெஷர் வந்து வெளியே லீக் ஆகக்கூடாதுன்றதுனால இதை இப்படி வச்சுட்டு இதை நல்லா டைட் பண்ணிக்கணும். ரொம்ப நல்லா டைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, டைட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஒயரு இதுக்கு சீட் ஆகிடும். சீட் ஆகணுன்னு இதை ரிமூவ் பண்ண முடியாது, ரொம்ப திக்னஸாக இருக்கும். ஓகே, இந்த கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட ரேட்டு உங்களுக்கு மினிமம் 450 ரூபாலேருந்து கிடைக்குது. இந்த கன்னை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு இதோட மெயின் பிரச்சனை என்ன, இந்த ஹோலுக்கு, இந்த பெரிய ஹோலுக்கு அந்த சின்ன ஒயரை எப்படி செட் ஆகணுன்றதுக்கு தானே பிரச்சனை. இந்த மவுத்து இதுக்கு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கல்ல, இந்த மவுத்து கரெக்டாக இந்த ஹோல்ஸு இதுக்கு வந்து கரெக்டாக சீட் ஆகும். இதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மவுத்து ரொம்ப பெருசு, இதோட மவுத்து வந்து இது இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்கும்.
அதுக்கு ஒரு சின்ன ஹோல்டர் ஒன்று வரும் பழைய ஹோஸில் வந்து இந்த மாதிரி. அது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ளுக்குள்ளே த்ரெட்டை ஒரு சின்ன கட்டராலேயோ இல்லாட்டி பிளேடாலோ சரி அதை நல்லா ரொம்ப அதை கொஞ்சம் திருவி 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 அதை கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட் ஆக்கிடுங்க. ஃப்ளாட் ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது போயிட்டு உள்ளே இப்படி டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான் வேலை. இதுக்கு உங்களுக்கு நீங்கள் சுற்றி வர உங்களுக்கு இஷ்டம்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த இது அரால் டைட்டுன்னு சொல்லியிருக்குது. அரால் டைட் வந்து 5 மினிட் ப்ராக்ஸி இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் சுற்றி வர அப்ளை பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லாட்டி நீங்கள் எம்ஷீல்டு யூஸ் பண்ணாலும் இந்த ஏர் வந்து உங்களுக்கு லீக் ஆகுது. இப்போயும் இது லீக் ஆக போகிறதில்லை இந்த ஏர், இருந்தாலும் உங்களுடைய சேஃப்டிக்கு வந்து நீங்கள் லீக் ஆகாமல் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் ஒன்று இருக்கும், அதையும் நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு இதில் கொஞ்சம் நான் தண்ணியை ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி இந்த கன்னை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் வந்து நிறையா அது நிறைய ஒரு பிளாஸ்டிக் பைப்பு அவ்வளோ தேவை இவ்வளோ தேவை, அப்படி கட் பண்ணணும், இப்படி கன்வெர்ட் பண்ணணும், ரெண்டாவது மவுத்து வந்து கன்வெர்டர் வேணும், மோல்டில் போயிட்டு செட் பண்ணணும்னு ரொம்ப சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செலவும் அதிகமாக இருக்கும், அதே போல் உங்களுக்கு அது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப டைமும் ஆகாது, அதே போல் ரொம்ப இலகுவான வழி. இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த மவுத்தை பாருங்க, இப்போ நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த கன்னு வந்து உங்களுக்கு எப்படி இதை கன்வெர்ட் பண்ண முடியும் ரொம்ப ஸ்டீப்பான முறையில், அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு சில பேருக்கு அந்த கன்னு வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் கையில் இல்லாட்டி உங்களுக்கு மினிமம் ஒரு 700க்குள்ளே இதை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு பட்ஜெட் வந்து ஹை பட்ஜெட் போகாது, ஆனால் உங்களுக்கு ரொம்ப வெலியூபிளாக இருக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு என்ன உங்களுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் தெரியுங்களா, இது உங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி இப்போ இதே உங்களுக்கு இந்த கன்னு கூட தேவையில்லாட்டி இதுக்கே வந்து நீங்கள் ஒரு சின்ன எப்படி சொல்கிறது காருக்கு காற்றடிக்கக்கூடிய அந்த மவுத்து இருக்குல்ல, அந்த மவுத்தை கூட இதுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏர் பம்பாக கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு இலகுவான வழி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு நான் காட்டியிருந்தது உங்களுக்கு நான் பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு என்ன பண்ண முடியும், என்ன இதனுடைய சொல்யூஷன்
எதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் இன்னமும் உங்களுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு வீடியோ பண்ணி எடுத்துருவேன். நீங்கள் எனக்கு என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் எது என்ன சரி சீப்பான முறையில் பண்ண முடியும் எது எப்படி பண்ண முடியும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் எப்படி நீங்கள் அது தெரிவிக்கீங்களோ அதை நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டுறது நான் ரெடியாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். மேலும் நீங்கள் அதை என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.